150
பெட்ரோல் டீசல் விலை இந்த அளவிற்கு இல்லை. அதனுடைய விலை 283 இலங்கை ரூபாய்கள் தான் என்று. 283னா 4 வகுத்தா இந்திய மதிப்பில் 50-55 ரூபாய் தான் ஸ்ரீலங்கா விலை, இன்றைய பெட்ரோல் விலை. அங்கனவோ எக்கனாமிக்ஸ் பாழாயிடுச்சு, அது ஆயிடுச்சு, இது ஆயிடுச்சுன்னு கவலைப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். ஆனால் உலகரங்களே, யுனைடெட் நேஷன்ஸ் வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸில் நம்முடைய இடம் 146 நாடுகளில் நம்முடைய இடம் 136 இடத்துல கீழே இருக்கு. ஆனால் நம்மை விட 10 இடம் முன்னேறி ஸ்ரீலங்கா 126 இடத்துல இருக்கிறது. ஆகையதான் இப்படி போன்ற விலைவாசிகளை, அதாவது எக்கனாமிக் ரீஃபார்ம்ஸ் செய்யவில்லை என்றால் அந்த நிலைதான் நமக்கும் ஏற்படும். புரட்சி இந்தியா முழுக்க வெடிக்கும், தமிழக முழுக்க வெடிக்கும் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்பொழுது ஒரு புதிய செய்தி எனக்கு கிடைத்தது. இந்த சொத்து வரி இந்த கட்டிடங்கள் மீது மட்டுமல்ல, காலியாயிருக்கும் மனைக்கு கூட 100% சொத்து வரியை உயர்த்தி இருக்கிறார்கள் என்பது எப்படிப்பட்ட அநியாயம். காலியா இருக்கிற இடத்துக்கும் வீடு கட்ட முடியாமல் காசு இல்லாமல் தவித்து கொண்டிருக்கும் ஏழை மக்களும் 100 வரி எக்ஸ்ட்ரா வரி கட்ட வேண்டும் என்பது கொடுமையிலும் கொடுமை. ஆளும் கட்சி இந்த பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு மற்றும் டோல்கேட்டு உயர்வு, உயிர்காக்கும் மருந்துக்கு ஜிஎஸ்டி உயர்வு, நூல் விலைக்கு ஜிஎஸ்டி உயர்வு என்று மத்திய அரசை மட்டும் தட்டி கேட்டுக்கொண்டிருக்கின்றது ஆளுங்கட்சி. ஆனால் எதிர்கட்சியோ அவங்க கண்ணுக்கு, நம்ம பாலமுருகன் சொன்னது போல எதுவும் கண்ணுக்கு தெரியவில்லை. அவர்களுக்கு சொத்து வரி மட்டும்தான் தெரிந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் மக்கள் நீதி மய்யம் சென்டிசத்தை ஃபாலோ பண்ற ஒரு கட்சி, நடுவு நிலைமையான ஒரு கட்சி, நேர்மையான கட்சி, மக்களுக்கான கட்சி. ஆகவேதான் மக்கள் நீதி மய்யம் அனைத்து விலை உயர்வுகளையும் அனைத்து விலைவாசி உயர்வுகளையும் மக்களுக்கான மக்களுக்கு எதிரான திட்டங்களையும் எதிர்த்து இன்று போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டம் கண்டிப்பாக மிகப்பெரிய போராட்டம், மக்கள் போராட்டமாக வெடித்து மிகப்பெரிய புரட்சியாக உருவாகும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, இந்த போராட்டத்திலே பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற மக்கள் நீதி மய்ய சொந்தங்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் எங்களுடைய மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் டாக்டர் கமலஹாசன் அவர்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த விலை உயர்வு வாபஸ் பெறப்படவில்லை என்றால் தலைவரே வீதிக்கு வந்து போராடுவார் என்பதை இந்த நேரத்தில் அறிவித்துக் கொண்டு முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். துணைத் தலைவருக்கு நன்றி. அடுத்தபடியாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் நோக்கத்தை விளக்கி சில நிமிடங்கள் கட்சியின் தலைமை நிலைய பேச்சாளர் வியாசை முரளி பேசுவார். அன்புக்குரிய நம்மவரின் சொந்தங்களே, திரளாக திரண்டிருக்கக்கூடிய மக்கள் நீதி மய்யத்தின் தூண்களே, ஊடக பத்திரிகை நண்பர்களே, ஒரு சில வார்த்தைகளில் இந்த போராட்டத்தின் அவசியத்தை அரசின் கவனத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டியதற்கான ஒரு கூட்டமாக நம்மவரின் அறிவுறுத்தலின் பேர் நடந்து கொண்டிருக்கும் இந்த கூட்டத்தை பற்றி ஓரிரு வார்த்தைகள் மட்டும் உங்கள் முன். விண்ணை தரும் அளவில் வாழ்ந்து கொண்டிருக்கும், எகிரிக் கொண்டிருக்கக்கூடிய பெட்ரோல் டீசல் எரிவாயு விலை உயர்வு இந்த மக்களை எந்த அளவு பாதிக்கிறது என்பதை இந்த கூட்டத்தில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய, இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் உணர்ந்திருக்கிறோம். 5 காலம், கிட்டத்தட்ட 137 நாட்கள் 5 தேர்தல் நடைபெறும் பொழுது ஏறாத கச்சா விலை எண்ணெய் இதோ மீண்டும் விண்ணை தொட்டுக் கொண்டிருக்கிறது. இதை கண்டித்து கேள்வி எழுப்ப வேண்டிய அரசியல் கட்சிகள்
अनी बाधिकूड़ा
அனைத்து வகையான மூலப்பொருட்களுக்கான விலை உயர்வு என்பதை நன்கு அறிந்தவர்கள் இந்த மத்திய மாநில அரசுகளை மக்கள் நீதி மய்யம் ஒரே ஒரு கேள்வியை முன்வைத்துதான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் முழங்குகிறது ஐந்து மாதங்களாக உங்களுக்கு கச்சா விலையின் சூழல்கள் எந்த ஒரு பொருட்டில் இருந்தாலும் மக்கள் உங்களுக்கு சுயநலமாக வாக்கு செலுத்த வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக உலகத்தின் சூழல் கச்சா எண்ணெயின் சூழல் பொருளாதார சூழல் இப்படி அனைத்து சூழல்களும் உங்கள் வாக்குகள் வேண்டும் என்பதற்காக மட்டும் ஏற்றாமல் இருந்த அதே சூழலில் இன்று நாள் ஒன்றுக்கு ஒரு விலை என்று இந்த கடந்த பத்து நாட்களாக ஒவ்வொரு விலையை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்பொழுது நீங்கள் உங்களை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு என்ன சொல்ல வருகிறீர்கள் உங்களுக்கான வாக்குகளை நீங்க செலுத்தி விட்டீங்க நாங்க ஆட்சி அரணி ஏறிட்டோம் ஆட்சி அரணி ஏறினப்புறம் இப்ப நீங்க நாங்க சொல்றதுதான் கேட்கணும்ன்றதுதான் நீங்க சொல்றதா இனி வரும் காலங்கள் அப்படி செயல்பட இயலாது இந்த மாதிரி அநீதிகள் இருக்கக்கூடிய அனைத்து கால சூழலும் மக்கள் நீதி மய்யம் நிச்சயமாக அதன் குரல்களை கொடுத்து கொண்டே இருக்கும் அதை முன்வைத்தும் பெண்களுக்கான பாதுகாப்பை முழுமையாக உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை கடுமையாக எடுத்தாக வேண்டும் என்பதை முன்வைத்து என்றும் நம்மவரும் நம்மவரின் மக்கள் நீதி மய்யமும் மக்களுக்கான களத்தில் தொடர்ந்து பயணிக்கும் என்பதை உறுதியோடு கூறிக்கொண்டு நன்றி வணக்கம் நண்பர்களே செய்தியாளர்களை சந்தித்துவிட்டு ஆர்ப்பாட்டம் தொடரும் சில நிமிடங்கள் அமைதி காக்கப்படி கேட்டுக்கொள்கிறோம்